யானை பாதுகாவலர்கள், புலி பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் பல்வேறு தனிநபர்களும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்தியாவில் செயல்பட்டு வராங்க. இவங்க அந்நிய நாடுகளிலிருந்து நிதியுதவி பெற்று இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளை பாதுகாப்பது போதாக ஏதோ இவங்க தான் செஞ்சிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இவங்க தான் இத்தகைய கருத்துக்களையும் உருவாக்குறாங்க. ஒன்றிய அமைச்சகத்தினுடைய பருவநிலை மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய புலிகள் ஆணையம், புலிகள் பாதுகாப்பு ஆணையம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு கடந்த 27/5/2024 பல்வேறு மாநில அரசாங்கங்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது புலிகள் சரணாலய பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்களையும் மற்றவர்களையும் உடனடியாக அதிலிருந்து வெளியேற்றி அவர்களை மறு குடியமர்வு செய்வதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. மீண்டும் அதை வற்புறுத்தி ஒரு குறிப்பிட்ட கால வரையறை தீர்மானித்து அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று மீண்டும் கடந்த 19/19 இதே மாதிரியான ஒரு கடிதத்தை மீண்டும் மாநில அரசாங்கங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து புலிகள் சரணாலயங்களிலிருந்து மக்களை வெளியேற்றுவதை தீவிரப்படுத்துகிற நடவடிக்கையில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டிருப்பது இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் காலங்காலமாக வனத்துக்குள் வன விலங்குகளும் அங்கே வசிக்கக்கூடிய மக்களும் இரண்டரை கலந்து தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வப்போது சில விபத்துக்கள் என்பதை போல சில மனித உயிரிழப்புகள், வனவிலங்கு மனித மோதல் என்பது அவ்வப்போது நாம் கேள்விப்படுகிற செய்தி தான். இதை காரணமாக சொல்லி ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்கக்கூடியதல்ல. இந்திய நாடு முழுவதும் மொத்தம் 57 புலிகள் சரணாலயம் என்பது இருக்கிறது. இந்த 57 புலிகள் சரணாலயத்திலிருந்து 848 கிராமங்களிலிருந்து 89,808 குடும்பங்களை வெளியேற்றுவது என்று ஒரு கணக்கெடுப்பு என்பதை பல்வேறு மாநில அரசாங்கங்கள், மாவட்ட நிர்வாகங்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ 89 குடும்பங்கள்னால் கிட்டத்தட்ட ஒரு 500,000 மேற்பட்ட மக்கள், 89,000 குடும்பங்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 500,000 மேற்பட்ட மக்களை இந்த புலிகள் சரணாலயத்திலிருந்து மட்டும் வெளியேற்றுவது என்கிற ஒரு நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கு. இது இல்லாமல் யானை பாதுகாப்பு என்கிற பெயரில் யானை வழித்தடங்கள் விரிவடைந்திருக்கிறது என்று சொல்லி இந்திய நாடு முழுவதும் புதிய புதிய யானை வழித்தடங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் கிராமங்களையும் காலி செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒன்று அறிக்கை என்பது அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மாநில அரசாங்கமும் வெளியிட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 புலிகள் சரணாலயம் என்பது இருக்குது. ஆனைமலை புலிகள் சரணாலயம், களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம், மேகமலை புலிகள் சரணாலயம், பெரியார் புலிகள் சரணாலயம், முதுமலை புலிகள் சரணாலயம், இப்படி 5 சரணாலயங்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சரணாலயங்கள் அனைத்திலிருந்தும் மக்களை வெளியேற்றுவதற்கு, குறிப்பாக சரணாலயங்களுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற்றுவது, அதற்கு பிறகு மற்றவர்களை வெளியேற்றுவது என்கிற முறையில் அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மேகமலை சரணாலயத்திலிருந்து மட்டும் 4,580 குடும்பங்களை, 81 கிராமங்களிலிருந்து 4,580 குடும்பங்களை வெளியேற்றுவதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரால் அதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறை செயலாளருக்கு அனுப்பப்பட்டு அது நிலுவையிலே இருக்கிறது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய முன்முயற்சியில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், ஆதிவாசிகள் எல்லாவற்றையும் திரட்டி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியதனுடைய விளைவாக அந்த வெளியேற்றம் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதே தவிர அது முற்றிலும் அந்த ஆபத்து என்பது நீங்கிவிடவில்லை என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் கடந்த 29/10/2018 மதுரை உயர்நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு தடாலடியான உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை வெளியிட்டிருக்கிறது. இந்த தேசிய புலிகள் ஆணையத்தினுடைய, பாதுகாப்பு ஆணையத்தினுடைய உத்தரவாக இருந்தாலும் அல்லது மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவாதாக இருந்தாலும் இவை அனைத்துமே சட்டவிரோதமானது. ஏனென்று சொன்னால் வன உரிமை சட்டம் 2006, அதே மாதிரி வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 இரண்டிலையுமே இந்த மாதிரி வன சரணாலயங்களில் இருக்கக்கூடிய மக்களை அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வெளியேற்றக்கூடாது என்று தெளிவாக அதிலே வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் யாரிடமும் கருத்து கேட்காமல் அவர்களுடைய ஒப்புதலை பெறாமல் இப்படி வெளியேற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிடுவதும், தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை மாநில அரசாங்கங்களுக்கு, நிர்பந்தங்களை மாநில அரசாங்கங்களுக்கு கொடுப்பது என்பதும் உண்மையான கண்டனத்துக்குரியது, முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. ஒரு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு, அவர்களுடைய குடியுரிமை வாழ்வாதாரத்துக்கான ஒரு சட்ட பாதுகாப்பை
இந்த இரண்டு சட்டங்களும் வழங்கியிருக்கிற போது அதற்கு விரோதமாக ஒரு கடிதத்தை அனுப்புவது என்பதும் நீதிமன்றங்கள் உத்தரவுகளை பிறப்பிப்பது என்பதும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் மூலமாக அவர்கள் நிச்சயமாக புலிகளை பாதுகாக்கப் போவதில்லை. ஏனென்றால் மக்களை வெளியேற்றுவது, சுற்றுலாவை மேம்படுத்துவது என்ற முறையில் தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த பிஜேபி ஆட்சியில் மலை வளங்களை, வன வளங்களை, அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது இன்றைக்கு நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் அதானி அம்பானி போன்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி மலைகளை தாரை வார்க்கிற வேலை என்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் குவாரிகளை அமைப்பது, சுரங்கங்களை அமைப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக மக்களை வெளியேற்றி விட்டு காடுகளை, மக்களுக்கு சொந்தமான காடுகளை கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைப்பது என்பது தான் இதனுடைய இவர்களுடைய திட்டம். இவர்களுக்கு வனவிலங்குகளின் மீது எந்த விதமான அக்கறையோ கருணையோ கிடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கான திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அந்த எந்தெந்த சரணாலயம் இருக்கோ அதுக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இவர்களை வெளியேற்றுவது, எங்கே குடியமர்த்துவது, அதுக்குரிய மாற்று ஏற்பாடு என்ன செய்வது என்பதை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக மாநில அரசாங்கம் இறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை இந்த கடிதத்தின் மூலமாக அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்திய நாடு முழுவதும் நான் சொன்ன மாதிரி 5,00,000 பேர் வெளியேற்றப்பட இருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 257 கிராமங்களிலிருந்து 25,007 குடும்பங்கள் மறுகுடியமர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு மாஞ்சோலை எஸ்டேட், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை எஸ்டேட்டும் கலங்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதி தான், ஆகவே தான் அதை வெளியேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதை உறுதி செய்திருக்கிறது. ஏறத்தால 500 குடும்பங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்லேருந்து இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே எஸ்டேட் இருக்குது, தேயிலை இருக்குது, அரசாங்கமே ஏற்று நடத்தலாம், அந்த தேயிலை உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் வந்து இந்த புலிகள் பாதுகாப்பு என்கிற பெயரில் தான் இப்போது மாஞ்சோலை எஸ்டேட்டில் வசித்த 1925 ஆண்டிலிருந்து அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக அவர்கள் அங்கே வந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு 100 ஆண்டுகளாக இருந்தவர்கள், அவர்கள் ஆதிவாசிகள் இல்லை என்றாலும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தினர் என்கிற முறையில் வன உரிமை சட்டத்தின் படி அவர்களுக்கு அங்கே வாழ்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டப்படியான உரிமையை பற்றி நீதிமன்றம் பேச மறுக்கிறது, தமிழ்நாடு அரசாங்கம் பேச மறுக்கிறது. வெளியேற்றுவது, மறுவாழ்வு, மறுகுடியமர்வு என்பதைத்தான் அவர்கள் பேசுகிறார்களே தவிர வன உரிமை சட்டம் 2006 ஒரு கணக்கிலே எடுத்துக்கொள்ளாத ஒரு போக்கு என்பது மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களை பொறுத்தவரை இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே வன உரிமை சட்டம் 2006 என்பது காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன முதல் சட்டம். அந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த கடந்த 10 காலமாகவே அந்த சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வருவது அல்லது சட்டத்தை செயல்படுத்தாமல் முடக்குவது, சட்டத்துக்கு விரோதமாக புதிதாக சில சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது என்கிற முறையில் வனங்களை சூறையாடுவதற்கு, வனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முறையில் பல்வேறு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் மாநில அரசாங்கங்களுக்கு சரணாலயங்களிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று இப்போது எழுதியிருக்கிறது இந்த கடிதம் வெளிப்படுத்தக்கூடிய செய்தி. அதனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்க, ஒன்று பிஜேபி அரசாங்கம் உடனடியாக இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். இந்த வன உரிமை சட்டம் 2006, வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 உட்பட்டு அரசாங்கங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் வற்புறுத்துகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய இந்த நிர்பந்தத்துக்கு அடிபணியாமல் இந்த கடிதத்தை நிராகரிக்க வேண்டும். இங்கே புலிகள் சரணாலய பகுதிகளுக்குள் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடியுரிமையையும் பாதுகாக்கத்தக்க வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை மீறி மக்களை வெளிவேற்றுவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக மக்கள் கொதித்தழுவார்கள். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் பாதுகாப்பதற்கான முறையில் மக்களுடன் இரண்டர கலந்து நின்று வலிமிக்க போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம். சட்ட ரீதியாகவும் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சட்ட நிபுணர்களை கலந்து பேசி சட்டப்படி இதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.